உங்களுடைய ஞாபக மறதி அதற்கு சிறந்த பயிற்சி. கண் பார்வை அது நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து காப்பூடையோட டேஸ்ட் தெரியாது, இந்த சுவை முட்டுக்கள் வந்து செயலிலிருந்து இருக்கும். அப்படி உள்ளவங்க எல்லாருமே இந்த பயிற்சி செய்யலாம். முகம் சம்பந்தமான எல்லா கோளாறுகளுக்கும் செய்யலாம். சைனஸுக்கு வந்து முக்கியமான பயிற்சி. உங்க வாழ்நாளை அதிகமாக்கக்கூடிய இந்த பயிற்சியை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கலைமகள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு கிரிய சுத்தி பயிற்சி முறை, நம்ம உடம்பு வந்து சுத்தப்படுத்துகிற பயிற்சி முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபாலபாதி, அதாவது ஸ்கல் கிளென்சிங் அப்படின்னு பேர். கபாலம்னா மண்டையோடு, அதாவது நம்ம தலையோட எலும்பு. இதனை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாத்தையும் பாதி அப்படின்னா சுத்தப்படுத்துறது. நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய அங்கங்களை, நம்ம ஹெட் ரீஜனை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சி முறை தான் இந்த கபாலபாதி அப்படின்னு பேர். இப்போது இதனுடைய வழிமுறைகள் என்னென்ன, இது யார் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதோட விவரங்கள் எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ செய்முறை எப்படி செய்யணும் அந்த பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசன பயிற்சியில் உட்காந்துக்கணும். தியான பயிற்சிகளுக்கு செய்யக்கூடிய ஆசனம், அதற்கு பேர் மெடிடேட்டிவ் போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பத்மாசனம், வஜ்ராசனம், இல்லை சித்தாசனம், சுகாசனம், இல்லைன்னா நார்மலாக சமணம் போட்டு கூட உட்காந்துக்கலாம். ஆனால் எந்த ஆசனம் செஞ்சாலும் முதுகு தண்டு நேராக இருக்கணும், முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, உங்கள் கைகள் ரெண்டும் இந்த மாதிரி சின்முத்திரையில் இருக்கலாம். இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் மடித்து சின்முத்திரையில் இருக்கலாம். அதுக்கப்புறம், இப்போ நான் பிகினராக இருக்கேன், நான் இப்போ தான் முதல் தடவை இந்த பயிற்சி செய்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய வலது கை எடுத்து உங்களுடைய வயிற்று மேலே வச்சுக்கலாம். உங்களுடைய மூச்சு காற்று கவனிக்கிறதுக்காக நம்ம வயிற்று மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய கவனம் முழுக்க இந்த பயிற்சி உங்களுடைய சுவாசத்து மேலே மட்டும்தான் இருக்கணும், வேறு எதையும் கவனிக்கக்கூடாது. இப்போ இந்த பயிற்சி முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரே வார்த்தை தான், பாசிவ் இன்ஹலேஷன், ஆக்டிவ் எக்ஸலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூச்சு காற்று உள்ளே இழுக்கும்போது எந்த சவுண்டும் கேட்காது, மெதுவாக மூச்சு காற்று உள்ளே இழுத்து நல்லா வயிறு ஃபுல்லாக அந்த காற்றை நிரப்பிக்கணும். இப்போ வெளிவிடும்போது மெதுவாக, அதாவது விட்டு விட்டு கேப் விட்டு விட்டு வெளியில் விடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் செய்கிறத பாருங்கள், நல்லா மூச்சு உள்ளே எடுத்து நல்லா உடம்பு வயிறு ஃபுல்லாக காற்றை நல்லா நிரப்பிட்டு வெளிவிடும்போது இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு வெளியில் விடணும். இந்த கேப் விடாமல் சில பேர் வந்து ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்துட்டு வேக வேகமாக இந்த பயிற்சியை செய்வாங்க. அப்படி செய்யும்போது நம்ம ஈஸியாக டயர்டாயிடுவோம். அதனால மெது மெதுவாக இந்த பயிற்சி செய்கிறது தான் சிறந்த விஷயம். ஸோ இதற்கு பேர் தான் கபாலபாதி, அதாவது பாசிவ் இன்ஹலேஷன், சத்தம் போடாமல் மூச்சு காற்றை உள்ளே இழுத்து சப்தத்தோட வெளியில் விடுறது. இதை வந்து எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு 20 தடவையிலேருந்து ஆரம்பிக்கலாம். நான் பிகினர், நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் பயிற்சிகள் வந்து இந்த பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 20 தடவையிலேருந்து செய்யலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 10 கவுண்டாக செய்யலாம். 3 முறைகள் செய்யலாம் அந்த ப்ராக்டிஸை. முதல் முறையில் வந்து 20 தடவை, அப்புறம் 40 தடவை, அப்புறம் ஒரு 60 தடவை இப்படின்னு நம்ம 20 கவுண்டாக அதிகப்படுத்திக்கிட்டு போகலாம். ஸோ இதுதான் இதற்கான செய்முறை விளக்கம். அப்புறம் செய்யும்போது பார்த்திங்கன்னா, நல்லா வந்து மூச்சு காற்று வந்து அடி வயிற்றுலேருந்து வரணும். அடி உள் பகுதியிலேருந்து ஆழ்ந்த சுவாசமாக இருக்கணும். ஜஸ்ட்டு வாய் வழியாக, ஜஸ்ட் மூக்கில் மட்டும் அந்த மூச்சு காற்று வெளியில் வர மாதிரி இப்படி ஃபாஸ்ட்டாக எதுவும் செய்யக்கூடாது. நல்லா வந்து ஆழ்ந்த சுவாசமாக அந்த காற்று வந்து நல்லா உள்ளே போயிட்டு வெளியில் வரணும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். உங்களுடைய வயிறு வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் அப்படி பண்ணும்போதும் உள்ளே போயிட்டு வெளியில் வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த வலது கையை வந்து வயிற்று மேலே வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த திருத்தங்கள், ஏதாவது நீங்கள் தவறாக செஞ்சீங்க அப்படின்னா இதை திருத்திக்கணும். முதுகு தண்டு கண்டிப்பாக நேராக இருக்கணும். இப்போ இது யார் யாரெல்லாம் செய்யலாம், எல்லோரும் செய்யலாம். ஆனால் பிரச்சனைகள், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்மளுடைய ஞாபக மறதி, அதற்கு சிறந்த பயிற்சி. கண் பார்வை அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஆஸ்துமா இருக்குது, சைனஸ் இருக்குது, அந்த நேரங்களில் இந்த பயிற்சியை தாராளமாக செய்யலாம். சில பேருக்கு வந்து காப்பூடையோட டேஸ்ட்டு தெரியாது, இந்த சுவை முட்டுக்கள் வந்து செயலிலிருந்து இருக்கும். அப்படி உள்ளவங்க எல்லாருமே இந்த பயிற்சி செய்யலாம். முகம் சம்மந்தமான எல்லா கோளாறுகளுக்கும் செய்யலாம். எனக்கு பசியே இல்லை, எனக்கு பசிக்க மாட்டேங்குது, சரியான பசி இல்லை அப்படின்னா அவங்க தாராளமாக இந்த பயிற்சிகளை வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் மொத்தமாக உடல் வந்து தளர்வாக இருக்குது, ஒரு ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது, நான் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து என்னுடைய உடல் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா, எந்திரிச்சு ஒரு 20 ரவுண்ட் 30 ரவுண்ட் எல்லாருமே செய்யலாம். ஜென்ரலைஸாக எல்லோரும் செய்யலாம். முக்கியமான பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சைனஸைட்டிஸ் வீடியோவில் கூட அந்த பயிற்சியை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். சைனஸுக்கு வந்து முக்கியமான பயிற்சி யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, முதல்ல வந்து பீரியட்ஸ், இப்போ மாதவிடாய் காலங்களில் இந்த பயிற்சியை வந்து தவிர்த்துக்கலாம். உங்களுக்கு வலி இருந்தது அப்படின்னா இந்த பயிற்சியை தவிர்த்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவுற்று இருக்கும்போது இந்த பயிற்சி செய்ய வேண்டாம். மைல்டாக செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி சிவியராக செய்ய வேண்டாம். ஒரு 20 கவுண்ட் போதுமானது. மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி,
ஹை பிளட் ப்ரெஷர், எனக்கு படபடப்பாக இருக்குது, நான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது என்னோடய தாட்ஸ் அப்படிங்கும்போது இந்த பயிற்சியை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் முற்றி இருக்கும்போதுனா இந்த நேரத்தில் மைக்ரைன் தலைவலி இருக்குது அப்படின்னா, அந்த ஹெட்ஏக் இருக்கும்போது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்போது, எனக்கு வந்து அசிடிட்டி பிரச்சனைகள் இருக்கும்போது செய்ய வேண்டாம். இந்த பயிற்சி வந்து நம்ம மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதிகமான முதுகு வலி, இடுப்பு வலி, இப்போ டிஸ்க்கு வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கு, பல்ஜாக இருக்குது அப்படின்னா, இந்த L3 L4 பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் சிவியராக வலி இருக்கும்போது நம்ம இந்த பயிற்சி செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது. இப்போ அந்த கபாலபாதியில் உள்ள முக்கியமான குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்த்த கபாலபாதி பயிற்சி முறை வந்து எளிய முறை கபாலபாதி, சிம்பிள் கபாலபாதி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி செய்யும்போது எம்டி ஸ்டொமக்கோடு இருக்கணும். எப்போ செய்யணும்? காலை நேரத்தில் செய்யணும். வேக வேகமாக செய்யக்கூடாது. நான் அப்போவே சொன்ன மாதிரி வேக வேகமாக செஞ்சீங்கன்னா இதனுடைய முழுமையான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பியூட்டி ஆஃப் கபாலபாதி, எந்த ஒரு பயிற்சிகள்லையுமே இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த கபாலபாதி பயிற்சி முறையில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்பேஜ் ஆஃப் ப்ரீதிங், அதாவது மூச்சு காற்று வந்து நின்று போன மாதிரியான ஒரு உணர்வு. வெறும் உணர்வு மட்டும்தான், பயப்பட வேண்டாம். இந்த கபாலபாதி பயிற்சி முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே கண்ணை மூடி, ஒரு 20 தடவை 40 தடவை பண்ணினதுக்கப்புறம் உடனே கண்ணை மூடி உங்களுடைய மூச்சு காற்றை அப்சர்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் சுவாசிக்காத மாதிரி ஒரு உணர்வு வரும், ஒரு நிமிஷத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக ஜாகிங்கோ ரன்னிங்கோ ஏதாவது ஃபாஸ்ட்டான வேலைகள் பார்க்கும்போது நமக்கு படபட போகிறோம். நம்ம அத்தலட்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அத்தலட், அவங்களாம் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதே அளவுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்பேனும் கூட இருக்கும், அந்த வாழ்நாளும் கூட இருக்கும். ஸோ இந்த ஏன் இந்த வேக பயிற்சிகள்லாம் செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் வந்து ஜாகிங் போகணும், ஏன் வந்து வேகமாக பயிற்சிகள்லாம் செய்யணும் அப்படின்னா, இந்த வேகமாக செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆழ்ந்த சுவாசத்தை கொடுக்கும். இது எல்லோரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கபாலபாதி பயிற்சியும் இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய சுவாசம் வந்து டீப்பராக இருக்கும். நான் ஏன் சுவாசம் வந்து ஆழ்ந்த சுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு உயிரினத்தில் வந்து ஆமை பார்த்துருக்கோம் இல்லையா, ஆமை வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆமையுடைய வாழ்நாள் காலம் வந்து குறைந்தபட்சம் 300 ஆண்டுகள், கடல் ஆமையுடைய வாழ்நாள் காலம். ஏன் அந்த மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய மூச்சு காற்று, அதனுடைய ப்ரீதிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 6 சுவாசம் மட்டும்தான். அதனுடைய சுவாசம் வந்து மிக ஆழ்ந்ததாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்கு 6 மட்டும்தான். ஆனால் மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16-15 மேலே போகும். ஸோ அதனால் வேகமாக மூச்சு இழுத்து விட ஆயுட்காலம் குறைவு. அதை வந்து உங்களுடைய ஆயுட்காலத்தை வந்து அதிகப்படுத்துகிற பயிற்சியான இந்த கபாலபாதி எல்லாரும் செஞ்சு உங்கள் வாழ்நாளை அதிகமாக்கக்கூடிய இந்த பயிற்சியை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இதில் மேலும் எனக்கு சந்தேகங்கள் இருக்குது, எனக்கு வந்து இந்த பிபி இருக்குது அதில் நான் செய்யலாமா, எனக்கு இந்த அளவுக்கு பிபி இருக்குது, எனக்கு பாயிண்ட் இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற இயற்கை மருத்துவர்களை அணுகி இதற்கான தீர்வை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.